ஹாய், வெல்கம் டு இன்சென்டிவ் சைட். இவரோட தந்தை பரந்தக சோழர் பத்தி பார்த்திருப்போம். அவருக்கான மூத்த பையனை தான் அடுத்த ஆட்சிக்கு கொண்டு வரதா இருந்தாங்க. வேற யாரும் இல்ல, ராஜாதித்ய சோழர். ஆனா ராஜாதித்ய சோழரை ராஷ்டிரகுதாஸ் ரொம்பவே மோசமா தோக்கடிச்சு ஏமாத்தி கொண்டிருப்பாங்க. அதனால வேற வழி இல்ல, பரந்தக சோழரோட இறப்புக்கு பின்னாடி கண்டராதித்ய சோழர் ரெண்டாவது பையன் தான் ஆட்சிக்கு வர்றாரு. இவர் அரசர் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த கவிஞரும் கூட. இவருக்கு அவரோட முன்னோர்கள் மாதிரி சோழ அரசை விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இல்ல. ஏன்னா இவருக்கு போர் வாழ்க்கையில ஆர்வம் இல்லை, இறைப்பற்று மதம் சார்ந்த செயல்களில் தான் ஆர்வம் இருக்கு. இப்போ ராஷ்டிரகுத்தாவான மூன்றாம் கிருஷ்ணருக்கு கீழே தான் கண்டராதித்யர் ஆண்டுகிட்டு இருக்காரு. இப்போ இவர் ராஷ்டிரகுத்தாஸ்க்கு கீழே பாலார் ரிவரோட சவுத் சைடு ஆண்டுட்டு இருக்காரு. மொத்த சோழ சாம்ராஜ்யத்தோட பலமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருந்தது. இந்த சமயங்கள்ல இவர் திருமணம் முடிக்கிறாரு ரெண்டு பேர்த்த, மலவளையாரோட பொண்ணு செம்பியன் மகாதேவியையும் சோழமாதேவியாரோட பொண்ணு வீரநாராயணியாரையும். இதுல செம்பியன் மகாதேவியாருக்கு இறைப்பற்று இறை வழிபாடுகளை இவரை போலவே அதிகமான நம்பிக்கை இருக்கு. இதனால செம்பியன் மகாதேவியாரும் கண்டராதித்யரும் சேர்ந்தே எக்கச்சக்கமான ஏராளமான கோவில்கள் கட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்த குழந்தை தான் மதுரா நக உத்தம சோழர். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது கண்டராதித்யரை வயதானதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை பிறந்தது. இவருக்கு வயதானதுக்கு அப்புறம் இவரோட பையனுமே சின்ன வயசு தான். அதனால மொத்த ஆட்சியும் அருஞ்சய சோழருக்கு போது, வேற யாரும் இல்ல கண்டராதித்யரோட தம்பி பரந்தக சோழரோட மூணாவது பையன். சோழ சாம்ராஜ்யம் வணிகம் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டே இருந்தது. ராஷ்டிரகுத்தாஸ்ல இருந்து சோழர்களை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இவர் சீக்கிரமாவே அவரோட தம்பி அரசராக்கியிருப்பாரு. கண்டராதித்யரோட இறப்பு எந்த ஒரு இதுலையும் தெளிவா கூறப்படல. மேற்கு எழுந்து அருளின தேவர்னு சொல்றாங்க. இதுக்கான பொருள், அந்த சமயங்கள்ல மேற்கு புறம் பார்த்து உட்கார்ந்து இறந்துருவாங்க, அதுவா இருக்கலாம். இல்லட்டி இவரோட இறுதி காலங்களில் ஜெயின் மதத்தில் ஆர்வப்பட்டு கன்னட பகுதிக்கு போனதாக சொல்கிறாங்க. கன்னட பகுதி சோழ நாட்டோட மேற்கு பகுதியில் தான் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக கூறப்படலை. இவருக்கு அடுத்து வந்த அருஞ்சய சோழர் ராஷ்டிரகுத்தாஸ்டிருந்து சோழ நாட்டை மீட்டாரா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.